அந்த பெண் முதல் ஆதி மனிதன் ஒரு பெண் என்பது விஞ்ஞானபூர்வமான உண்மை. சுருக்கமாகச் சொன்னால், முதல் மனிதன் ஆதாமல்ல, ஏவாள்தான். அதுவும் அவள் ஐரோப்பிய வெள்ளைக்கார ஏவாளும் இல்லை, ஆப்பிரிக்க கருப்பு ஏவாள். சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெண் ஆப்பிரிக்காவின் தென்பகுதியில் ஒரு மலைச்சரிவில் நடந்து சென்றாள். மலைக்கடிவாரத்தில் கடல். கடற்கரையை நோக்கி அவள் நடந்து சென்றிருக்க வேண்டும். கடலோரமாகச் செத்துக் கிடந்த ஏதோ பிராணி அவள் பார்வையில் பட்டிருக்க வேண்டும். அதை சாப்பிடுவதற்காக அவள் மலைச்சரிவிலிருந்து இறங்கியிருக்கலாம். அல்லது வெறுமனே அங்கே சிறிது நேரம் அமர்ந்து இழைப்பாரி கடலை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்திருக்கலாம். அவள் மனதில் என்ன ஓடியதோ யாருக்குத் தெரியும். ஒரு நல்ல விஷயம், நடந்து சென்ற அவள் தன் காலடிச் சுவடுகளை விட்டுப் போயிருக்கிறாள். சில ஆண்டுகளுக்கு முன்புதான் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த காலடிச் சுவடுகளை கண்டுபிடித்தார்கள். ஆராய்ச்சிகள் நடத்தியதில் அந்தச் சுவடுகள் சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்று தெரிய வந்து விஞ்ஞான உலகம் பிரமிப்பில் ஆழ்ந்தது. சும்மா இல்லை, சந்திரனில் நீல் ஆம்ஸ்ட்ராங் பதித்த முதல் காலடிக்கு இணையானது அல்லவா அது. நம்மைப் போலவே கைகளை வீசி சாவதானமாக நடந்த அந்த முதல் பெண்ணிடம் ஒரு விசேஷ ஜீன் இருந்தது என்றும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். மீட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ என்கிற ஜீன் அது. உலகில் உள்ள அத்தனை மனிதர்களும் உருவாக அடிப்படை காரணமான ஆதார சக்தி அந்த ஜீன்தான் என்று விஞ்ஞானிகள் பிற்பாடு அறிவித்தார்கள். ஆகவே விஞ்ஞான அடிப்படையில் பார்த்தாலும் முதலில் சக்தி இல்லையேல் சிவமில்லை. ஆண் உதவியில்லாமல் தாங்களாகவே வம்சவிருத்தி செய்து கொள்ளக்கூடிய பெண் உயிரினங்கள் உண்டு. அஃபிட்ஸ் என்கிற ஈ வகை ஓர் உதாரணம். இந்த வகை உயிரினங்களில் பெண் தானாக உள்ளுக்குள் கருத்தரித்து ஒரு மகளை பெற்றெடுக்கும். வம்ச வம்சமாக தாய் மகள் தாய் மகள்தான். ஆணே கிடையாது. ஆனால் அத்தனையும் ஒரே மாதிரி குளோன்கள் என்பதால் இதில் பரிணாம வளர்ச்சி என்பதே இல்லாமல் போய்விடுகிறது. இறைவன் சில உயிரினங்களை மட்டும் ஒரு சோதனை முயற்சியாக இப்படி படைத்திருக்க வேண்டும். மனித இனத்திலும் பெண் இந்த வகையில் ஆண் உதவியில்லாமல் கருத்தரித்து பெண்களாக பெற்றிருந்தால் கிமு என்று ரொம்ப ரொம்ப பின்னோக்கிப் போனால் மனிதனுக்கும் குரங்குகளுக்கும் ஒரே முன்னோர்தான் என்பது தெரிய வருகிறது. அந்த முன்னோரிடமிருந்து இரு கிளைகள் பிரிகின்றன. ஒன்று குரங்கு வகைகள், இன்னொன்று மனித வகைகள். குரங்குகளில் பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு பிரிவு ஏப்ஸ் என்று அழைக்கப்படும் குரங்குகள். இவை 4 வகை. கிப்பன் குரங்கு, சாகிற வரை ஏகபத்தினி விரதம். ஓராங்குட்டான் குரங்கு, தனிமையாக வாழ்ந்து அவ்வப்போது பெண்ணைத் தேடும் சாமியார் டைப். அடுத்து கொரில்லா, அரசர்கள் அரசியல்வாதிகள் மாதிரி அந்தப்புறம் வைத்துக் கொள்கிறவர். மற்றும் சிம்பன்சி, இது காசனோவா வகையைச் சேர்ந்தது, அதாவது பலபற்றை. குரங்குகளைப் போலவே மனித இனத்திலும் பலவிதமான மனித வகையினர் உலகில் நடமாடினார்கள். மற்ற மனித இனங்கள் அழிந்து மிச்சமிருந்தது 2 வகையினர்தான். ஒன்று நாம், மற்றொன்று நியாண்டர்தால் மனிதன். 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது கொரில்லாவும் சிம்பன்சியும் காட்டில் வசிப்பது போல மனிதனும் நியாண்டர்தால் மனிதனும் சமத்துவமாக பூமியில் வலம் வந்தார்கள். நியாண்டர்தால் குடும்பத்தினர் தனியாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு தீமூட்டத் தெரிந்திருந்தது. வேட்டையாடி இறைச்சியை சுட வைத்து தின்றார்கள். கொல்லப்பட்ட விலங்குகளின் தோள்களை உரித்தெடுத்து உடம்பில் சுற்றிக் கொண்டார்கள். இறந்தவர்களுக்கு பள்ளம் தோண்டி மிகுந்த மரியாதையுடன் புதைத்து
கலங்கினார்கள். கூடவே அந்த உடல் மீது பூக்களைத் தூவினார்கள். குரோமேக்னன் என்று அழைக்கப்பட்ட இன்னொரு இனம்தான் நாம். இந்த வகை மனிதர்கள் பல்கிப் பெருகியவுடன் நியாண்டர்தால் மனித இனம் சுமார் 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போனது. இதற்கான உண்மை காரணங்கள் தெரியவில்லை. இரு மனித இனங்களுக்கும் இடையே கலவிகள் நிகழ்ந்திருக்கக்கூடும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். ஆனால் மனித உடலில் நியாண்டர்தால் ஜீன் இல்லை. உடற்கூறுப்படி குரோமேக்னன் மனிதன்தான் ஹோமோசேப்பியன் என்று அழைக்கப்படும் இன்றைய மனிதன். ஹோமோ என்றால் மனித, சேப்பியன்ஸ் என்றால் புத்திசாலித்தனமான. நாமே வைத்துக் கொண்ட பெயர்தான். நம்மை விட புத்திசாலித்தனம் குறைந்த நியாண்டர்தால் மனிதர்களை ஒட்டுமொத்தமாக வேட்டையாடி அழித்தது நாம்தான் என்கிறார்கள் சில ஆராய்ச்சியாளர்கள். குரோமேக்னன் என்கிற மனித இனம் தனியாக பிரிந்து உருவாக வழிவகுத்த ஆப்பிரிக்க ஏவாள்தான் அந்த மலைச்சரிவில் நடந்து போனவள். இன்று குரோமேக்னன் என்கிற அந்த ஆதி மனிதன் பேண்ட் ஷர்ட் அணிந்து கொண்டு சாதாரணமாக அண்ணா சாலையில் நடந்து போனால் உங்களுக்கு ஒரு வித்தியாசமும் தெரியாது. அவனிடம் மயிலாப்பூருக்குப் போக விலாசம் கூட கேட்பீர்கள்.